ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜென்ஸ் பிளே. இன்றைக்கி நம்ம ஒரு புது கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கோம். கேப்டன் சுபாஷா ஏஸ்ன்ற ஒரு மொபைல் கேம் தான். ஸோ இது வந்து நம்ம கேப்டன் சுபாஷா ஃபேமஸ் கார்ட்டூன் தெரியும்ல, அதோட கேம் தான். கேம் பிளே வந்து நல்லா தாங்க இருக்குது. நம்ம அதுவும் மேனேஜிங் பண்ணுறவங்களுக்குலாம், அதாவது ஃபுட்பால் மேனேஜராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய டீமு. ஒரு நாளில் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் நேற்று. ஸோ அதில் பில்ட் பண்ண டீமு, மெயின் பிளேயர்ஸ் வந்து டாரோ மிசாக்கி. இவர் சுபாஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இவர் வந்து அர்ஜென்டினா ஃபார்வர்டா உருகே ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன், விக்டோரினோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு மெயின் பிளேயரு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்டிக்ஸும் செட் பண்ணலாங்க. ஸோ மொபைல் கேமில் எப்படி ஆடணும்னு டாக்டிக்ஸ் செட் பண்ணலாம். ஸோ கோச்சை இம்ப்ரூவ் பண்ண டாக்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து டாரோ மிசாக்கியும் விக்டோரினோவும் கோல் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்கும், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அவார்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டான் போல், இதில் மட்டும் ஏதோ காட்டுப்பான். கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவனுங்க சொல்கிற இதெல்லாம் முடிக்கணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேட்ச் ஆடிடலாமா, ஒரு மேட்ச் ஆடுறேன் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. மேட்ச் அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, ப்ளஸ் இதில் ஆட்டோ பிளே இருக்குது, அதாவது நீங்கள் மேனேஜ் பண்ணுறதே பிடிக்கும். ஸோ அதனால ஆட்டோ பிளேல தான் விளையாடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் மோட் ஆனில் இருக்குது, கண்ட்ரோல் மோட்னா நம்ம தான் ஆடணும். நான் டாக்டிக்கல் மோட் கொடுத்துருக்கேன். அது பண்ணால் ஸ்கில்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இதில் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் பிளேஸை பொசிஷன் பண்ணுறதாங்க. இப்போ டாரோ மிஸ்ஸாக்கி நான் வந்து விங்கில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் விங்கில் இருக்க ரெண்டு பேருக்கு தான் கோல் பாஸ் கொடுப்பாங்க, அவங்க தான் கோல் அடிப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ டாரோ மிசாக்கிக்கு நல்ல ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் இருக்குது, பவர் ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ளஸ் விக்டோரினோக்கும் நல்ல பவர்ஃபுல்லான ட்ரிப்ளிங் ஸ்கில்லும் இருக்குது, ஷூட்டிங் ஸ்கில்லும் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பால் போனால் ஈஸியாக கோல் அடிச்சிடலான்னு அவங்க ரெண்டு பேரும். ஸோ இந்த பையன் டாக்கியை நடுவில் போட்டிருக்கேன், ஏன்னா அவன்கிட்ட ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அவன் வந்து ட்ரிபிள் பண்ணி ஒரு பிளேயரை பீட் பண்ணிட்டு பாஸ் கொடுப்பான், விக்டோரினோவும் டாரோவும் கோல் வச்சுருவாங்க. ஸோ அதான் நம்ம டாக்டிக்ஸு. அது இவ்வளோ நேரமாக இவ்வளோ நேரம் நல்லா தான் போகுது. ரெண்டு கோல் அடிச்சிட்டாலே இந்த சினாரியோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ குவிக்காக கேம் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. அதை வச்சு நம்ம அரேனாவில் இன்னொரு பிளேயர்ஸ், அதாவது ஆன்லைன் பிளேயர்ஸ், ரியல் பிளேயர்ஸோடு விளையாடணும். அதுதான் இந்த கேமிங்க. வாங்க நம்ம அப்படியே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது, சீக்கிரமே கம்ப்ளீட். ஓ, கான்ட்ராக்ட்ஸ் மாதிரியும் இருக்குங்க.
ஈஸியாகவே நம்ம பசங்க அடிச்சிடறாங்க. ஏன்னா விக்டோரினாவும் டாரோ ரெண்டு பேரும் இதில் எவால்வ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஸ்கில்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நமக்கு இந்த சினாரியோஸில் டஃபஸ்ட் சேலஞ்ச் இன்னும் வரல. ஆனால் நம்ம டீம் தோற்றுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க தோற்றுருக்கு. அதாவது நீங்கள் ஆன்லைனில் மல்டிப்ளேயர்ஸில் இருக்கும்ல, ஸோ அதை மாதிரி டோர்னமெண்ட் கப்ஸ்லலாம் நான் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஒரு கப் இருக்குது, இந்த கப்பில் 4 கேம் போட்டேன், 4 கேமுமே தோற்றுட்டேன். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் என்ன இன்னும் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ஒரே நாளில் வந்துட்டு மேலே போக பார்க்க முடியாதுல்ல. ஸோ நம்மளும் டீமை பில்ட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணும். கேம் ஸ்டார்டிங்லேயே இந்த டாரோ மிஸ் ஆக்கி இல்லாட்டி இன்னொரு கோல் பிளேயர் கிடைப்பாங்க. விக்டரினோ கிடைச்சது வந்து நமக்கு லக்கு. ஸோ 2 கோல் பிளேயர்ஸ் வச்சுருக்கேன். அங்கே மெயின் சேலஞ்சை பார்த்துடலாம். இதில் ஜெயிச்சா ஷின்ஜி ஷாடா ஷனாடா அப்படின்னு ஒருத்தர் கிடைக்கிறார். அவ்வளோதாங்க, முடிச்சே முடிச்சிட்டோம். ஷின்ஜி ஷனாடா அனதர் ஃபார்வர்டு. நம்மள்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஃபார்வர்டு இருக்கே, நான் இவனை வச்சு என்ன பண்ணுறது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு